பொருளாதாரம் குறித்து ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் பணம் எனும் மந்திரம், ஆல் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், சாதாரண பங்கு, அசாதாரண லாபம், ஆர்டினரி ஸ்டாக்ஸ், எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ், அல்கமி ஆஃப் மணி போன்ற நூல்களை வாங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமெயில் அல்லது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ஒரு சண்டேஸ் நார்மலாக நம்மளுக்கு ஒரு பதட்டத்திலேயே போயிடும். என்னடா இது மண்டே வரப்போகுது, இந்த வாரம் வரப்போகுது, இந்த வாரம் என்ன பண்ண போகிறோங்கிறதுலையே குயிக்காக போயிடும். கார்த்தால நிறைய பேர் என்கிட்ட வேலை செய்கிறவங்களாம் சொல்லுவாங்க, பேச்சுலர்ஸ்லாம் துணி துவைச்சு எல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிட்டு ஒரு தூக்கம் போடுறதுக்குள்ளேயே அடுத்த நாள் வந்துடும். இது எனக்கு ரொம்ப ஃபன்னியாக இருந்தது. ஏன்னா நம்மளோட ஹியூமன் மைண்டுங்கிறது என்ன பண்ணோன்னா எப்போதும் ஃப்யூச்சரையே பற்றி தான் யோசிக்கும், இல்லாட்டா பாஸ்ட்டை பற்றி யோசிக்கும். உங்களுக்கு பாஸ்ட் ரொம்ப நல்லா இல்லைன்னா பாஸ்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும், இல்லாட்டா ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்கன்னு. இன்றைக்கி சண்டே நம்ம என்ஜாய் பண்ண போகிறோங்கிறத விட்டுட்டு அடுத்த வாரம் என்ன பண்ண போகிறோங்கிறதே இப்போவே யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் மைண்டு ஃப்யூச்சரில் போயிடும். இது ஒரு மார்க்கஸ் அரியலியஸ்னு ஒரு பெரிய ரோமன் எம்பரர் இருக்கார். அவர் என்ன சொல்லுவார்னா, Don't worry about the future. ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இஃப் அண்ட் வென் வி மீட் இட் வில் வரி அபவுட் இட். அதை நம்ம மீட் பண்ண போகிறோமானே தெரியாது. அந்த மீட் பண்ண போகிற சமயத்தில் அந்த ஃப்யூச்சர் ஈவெண்ட்டை பற்றி நம்ம கவலைப்படலாம் அப்படிங்கிறத சொல்லுவார். இன்றைக்கி என்ன பண்ணணுங்கிறத பாருங்கன்னு சொல்லுவார். நம்மகிட்ட இன்றைக்கி என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்கும், இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அந்த வெப்பன்ஸ் நம்ம கையில் அன்றைக்கும் இருக்கும், ஃப்யூச்சரில் ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு. அதனால் நம்ம ரொம்ப ஃப்யூச்சரை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். இந்த ஃப்யூச்சருங்கிறது நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேங்கிறதும் ஃப்யூச்சர் தான், ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் என்ன பண்ண போகிறேங்கிறதும் ஃப்யூச்சர் தான். இப்போ எனக்கு வயசு 54. நான் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறேன்னு நினச்சேன் டில் அபவுட் 2 years முன்னாடி வரைக்கும் என் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தது. இது பண்ணிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறதுக்குள்ளேயே எனக்கு ஒரு 49-50 வயசு ஆகிடுச்சு. ஒரு 49 வயசு இருக்கிறச்ச என்னோட ஃபாதர் இறந்து போனார். தட் இஸ் 49 years 2 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்தது தட் இப்போ நம்ம இருக்கிறத பற்றி கவலைப்படுவோம். ஏன்னா அன்றைக்கி எங்கள் அப்பா இறந்த அன்றைக்கி ஒரு இந்தியாவுக்கும் நியூசிலாண்டுக்கும் T20 மேட்ச் நடந்துட்டு இருந்தது. நான் போய் எங்கள் அப்பாவை பார்த்து பேசிட்டு வந்தேன். 2 பேருமே கிரிக்கெட் ஃபேனு. இந்தியா வரிசையாக விக்கெட்டு போயிட்டு இருந்தது, மேட்ச்சு தோக்குற மாதிரி இருந்தது, தோற்று போயிடுவோம்ப்பான்னு நான் சொல்லிட்டு கீழே வந்தேன். இல்லை பார்க்கலாம், நம்ம திரும்பி நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொல்லிட்டு இருந்தார். நான் கீழே இறங்கி ஒரு அரை மணி நேரத்தில் எங்கள் அப்பா திரும்பி கூப்பிட்டாரு. என்ன இது மாதிரி என்ன ஏதோ பண்ணுறது, நம்ம போய் டாக்டரை பார்க்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். இது வரைக்கும் எங்கள் அப்பா அது மாதிரி என்கிட்ட சொன்னதே கிடையாது. நானும் என் தம்பியும் ஒரு 2 floor மேலே போய் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு டாக்டர்கிட்ட போனோம் காரில் அவசரமாக, இசபெல்லா ஹாஸ்பிட்டலுக்கு. எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் மயிலாப்பூர் போகிறதுக்குள்ளேயே எங்கள் அப்பா இறந்துட்டார். அது வரைக்கும் நான் ஃபிலாசபியில் மெமெண்டோ மோரின்னு படிச்சிருக்கேன். மெமெண்டோ மோரிங்கிறது ரிமெம்பர் தட் யூ ஹாவ் டு டைன்னு, தட் இஸ் எல்லார் காலமும் ஒரு நாளைக்கு முடியும் அப்படிங்கிறது சொல்லும். அது என்ன தாட் நம்மகிட்ட இருக்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா அவ்வளோ நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்தார், உடம்புக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, பெருசாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஸோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தார். கீழே போயிட்டு மேலே வரத்துக்குள்ளே அவரோட டைம் முடிஞ்சிடுச்சு. அவர் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தார். என்னென்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணணும், நிறைய ஃபைனான்ஷியல், நான் ஃபைனான்ஷியல், அவரோட சேரிட்டேபிள் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு எல்லாமே அவர் பிளான் பண்ணி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு பர்டிகுலர் டேர்னிங் பாயிண்டில் அவர் லைஃப் வந்திருந்தது. அவர் லைஃப் வந்ததுனால எங்கள் லைஃப்பும் அந்த சமயத்தில் வந்திருந்தது. ஸோ ஒரு மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருந்தது. ஸோ அவர் அதை லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் அவர் பிளான் பண்ணிட்டு இருந்தார். எங்களுக்கு என்ன தெரியலன்னா அடுத்த நாளைக்கு காட்டால் அவர் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா அடுத்த நாளைக்கு அவர் பிளான் பண்ணார், ஆனால் 12 மணிக்கு நான் காட்டில் போய் அவரை தகனம் பண்ணுறதுக்கு தான் எனக்கு டைம் இருந்தது. திங்கிங் பேக் எனக்கு என்ன ரியலைசேஷன் வந்ததுன்னா, நம்ம அந்த ஃப்யூச்சரை பற்றி ரொம்ப யோசிக்கிறோம், நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறோம். அந்த ஃப்யூச்சரை நம்ம பார்ப்போம்னாலே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா லைஃபுங்கிறது ரொம்ப இம்பர்மனன்ட். இது எங்கள் அம்மா இறந்து போகிறச்சே எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் அம்மா இறந்துருவாங்கன்னு எங்களுக்கு நல்லா முன்னாடியே தெரியும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. ஸோ இந்த மைண்ட் வாஸ் எக்ஸ்பெக்டிங் இட். இருந்தது வரைக்கும் எங்கள் அம்மா இருந்தது போனஸ்ன்னு நாங்கள் நினச்சோம். அதனால் இந்த மெமெண்டோ மோரிக்கு எனக்கு அப்போ மீனிங் புரியல. ஆனால் இந்த கேஸில் எனக்கு நல்லா தெளிவாக மீனிங் புரிஞ்சுது. லைஃப்பில் நம்ம இருக்கிற ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறச்சியோ நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கணும், நம்ம எங்கேருந்து வந்தோம்னு. இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போயிடும், நாளைக்கு இல்லாதது அடுத்த நாள் இன்றைக்கி வந்துடும். அந்த ஹியூமிலிட்டி இருக்கணும். அந்த ரோமன் ஜென்ரல்ஸ்லலாம் அவங்க ஜெயிச்சோன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பரேடு மாதிரி கொடுப்பாங்க. அந்த பரேடில் அந்த ஜென்ரல் பின்னாடியே ஒரு ஸ்லேவை கூடையே கூப்பிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த ஜென்ரலுக்கு தலைக்கு ஏறிடக்கூடாதுன்னு. அவருக்கு பின்னாடி ஒரு ஸ்லேவ் இருக்கான், நாளைக்கு நம்ம கதியும் அதே மாதிரி மாறிடும் அப்படிங்கிறது நினப்பு இருக்கணும். புத்திஸ்டும் ஏன்ஷியன்ட் ஹிந்து டெக்ஸ்டில் இது உண்டு. இது பேர் மரண ஆஸ்தின்னு. அதான்னு நம்மளுக்கும் காலம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியணும். இதை ஏன் நான் உங்களுக்கு ஒரு சண்டே மார்னிங் சொல்கிறேன்னா, உங்கள் லைஃபே நீங்கள் யோசிக்காமல் அப்படியே ஓடிட்டே இருக்குது. இப்போ நான் படிக்கணும், காலேஜை விட்டு பாஸ் பண்ணணும், வேலை வாங்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைங்கள பெற்றுக்கணும், குழந்தைங்கள ஸ்கூலுக்கு போகணும், குழந்தைங்க காலேஜுக்கு போகணும், குழந்தைங்க காலேஜுக்கு போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். பை த டைம் நீங்கள் எல்லாமே முடிக்கிறதுக்குள்ளேயே உங்கள் லைஃபே முடிஞ்சிடும். இது அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் பிளானில் சொன்னேன். இந்த ஆல் திஸ் மூமெண்ட்டு உங்களுக்கு என்னென்ன சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஞாபகம் இருக்காது. 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது மெமரிஸ் தான். இந்த ஹாப்பியர் மெமரிஸ் தான் ஞாபகம் இருக்க போகிறது. அதனால ப்ரெசண்ட்டில் இருங்க. எப்போதுமே ப்ரெசண்ட்டில் ஹாப்பி மெமரிஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு லைஃப் லாங் வரும். சண்டேனா சண்டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே நைட்டு 10 மணிக்கு பார்க்கலாம் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறீங்கன்னு. அதுக்கு உங்களுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே பர்மனெண்ட் இல்லை இந்த உலகத்தில்ங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே கடைசியில் ஒரு புடி சாம்பல் தான். அதனால் நத்திங் இஸ் பர்மனெண்ட் இன் லைஃப்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.